தேனி மாவட்டம் குமளி காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் 62 வயதான கோபாலகிருஷ்ணன். இவர் கடந்த 2022 ஆண்டில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்ததாக குமளி காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இறுதி விசாரணையில் சாட்சியங்களின் அடிப்படையில் கோபாலகிருஷ்ணன் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு 31 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 40,000 ரூபாய் அபராதம் விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். இந்த தீர்ப்பினை தொடர்ந்து குற்றவாளி கோபாலகிருஷ்ணனை சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.